ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் கணபதி. இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா பார்க்க போகிறோம். இப்போ ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 1984 வந்து இந்த கட்டடத்தை கட்டுறாங்க. இது ஃபஸ்ட்டில் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஹைகோர்ட் ஆஃப் மைசூர் தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம சுதந்திரத்தை வாங்கிறதுக்கு அப்புறம் இது ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து கர்நாடகா சட்டமன்றம் என்ற இடத்துல விதான சௌதிக்கு எதிரே அட்டாரா கச்சேரி என்ற ஒரு அழைக்கப்படுகிற இந்த பில்டிங் பேர். இந்த பில்டிங் வந்து செவப்பு பெயிண்டால் வந்து எல்லாமே பூசப்படுகின்றன. இதில் வந்து கல் செங்கலால் செய்யப்பட்டு இந்த பில்டிங் 139 வருஷமாக ஆகுது. ஹைகோர்ட் கர்நாடகாவிலேருந்து நம்ம வெளியே வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ வந்து ஏப்ரல் 30, 2016 வந்து பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. இதில் வந்து ஒயிட் ஃபீல்டிலிருந்து கங்கேரி வர மெட்ரோ இப்போ நம்ம பார்க்குறோங்க என்ன, இது கர்நாடகாவில் வந்து விதானா சௌதா என்ற ஒரு இது வந்து பில்டிங். இந்த பில்டிங் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ கர்நாடகாவில் வந்து இது ஒரு மெயின் பாயிண்ட்னு வச்சுக்காங்களே. இது வந்து 1952 1956 4 வருஷமாக இதை கட்டிகிட்ருக்காங்க. இதோட பில்டிங்கோட ரேட் வந்து அப்போ கட்டின காஸ்ட் வந்து 14 மில்லியனில் கட்டியிருக்காங்க. அவ்வளோ செலவாயிருக்கு இதோட பில்டிங் கட்டுறதுக்கு. இதை கட்டுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் தராங்க, KPWP அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட். அவங்க வந்து கர்நாடகா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு, அவங்க தான் இந்த பில்டிங்கை கட்டுறாங்க. இந்த KPWP டீம் நம்ம சொன்னாங்கல்ல, அந்த டீம் தான் பெரிய பெரிய MS பில்டிங்கு, நேஷனல் ஹைவே, டிஸ்ட்ரிக்டில் பெரிய பெரிய ரோடு, இந்த அம்பேத்கர் ரோடு, இவங்கெல்லாம் இவங்க தான் போடுறது. இவங்க வந்து பெரிய ஒரு டீம். இந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 139 இயர்ஸ் ஆகுது. இந்த விதானா சௌதா இந்த பில்டிங் தான் பெருசு பெங்களூரில். இதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ரோடு இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இல்லை மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, இங்கே எல்லா வசதியும் இருக்குது. இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இது. இதுக்கு முன்னாடி வந்து அம்பேத்கர் சிலையும் இருக்குது. அந்த எம்எஸ் பில்டிங் பக்கத்தில் வந்து ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி இதோட சிலைலாம் இங்கே வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஒன் டே வந்தோன்னா நல்லா பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம். இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து அவங்களே எடுத்து தருவாங்க. உடனே ஒரு 5 நிமிஷத்தில் ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. அதுக்கெல்லாம் இங்கே ஆளுங்க இருக்குது. அவ்வளோதான், எல்லாமே நம்ம சுற்றி பார்த்துட்டுமா. மறுபடியும் வந்து இப்போ நம்ம ஹைகோர்ட் வழியாக கப்பன் பார்க் போகிறோம். உள்ளே போனோன்னா ஹைகோர்ட்டோட இதுதான் என்ட்ரன்ஸு. ஹைகோர்ட் உள்ளே இப்போ நம்ம போகிறது வந்து கப்பன் பார்க்கில் வந்து ஈவினிங் டைம். இப்போ பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், எல்லாம் வாக்கிங், சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாம் வந்து வாக்கிங் போவாங்க. இது வந்து ஈவினிங் டைமில் வந்து ஒரு கூலிங்காக இருக்கும். மரம் அதிகமாக இருக்கிறதால வந்து கூலிங்காக இருக்கும், ஒரு நேச்சுரல் பிளேஸ். இது பார்த்தீங்களா, இது வந்து உட்லேயே செய்கிறது. ஒரு ஆர்டிஸ்ட் நல்லாயிருக்குல்ல. ஆனால் உட் பீஸ் செக் பண்ணது வந்து அதில் உட் பீஸ் தான் நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக உட்டை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கண்காட்சி பார்க்குறதுக்கு வந்து இந்த கப்பன் பார்க் வந்து ஒரு நேஷனல் பார்க்கு. இதில் வந்து ஒரு 1000 வகையான வந்து செடிகள் இருக்குது. பூச்செடி, சின்ன சின்னதாக செடி வந்து ஒரு 1000 செடியான வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. இந்த செடி வந்து வெளி அதிகமாக எங்கேயும் கிடைக்காது. அது மாதிரி செடிலாம் இந்த பூவை பார்த்தீங்களா, கலர் கலரான பூ எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு பார்க்குறதுக்கே ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கப்பன் பார்க்கில் இருந்து மார்க்கெட் போகிறோம். இதுதான் மார்க்கெட்டோட பெஸ்ட் அங்கு பாருங்கள். நைட் டைமில் ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும், சேஃப்டியாக. நீங்கள் எட்டு மூணு பொருள் வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இங்கே வந்து எல்லா பொருளும் மலிவான பொருள்கள்லாம் கிடைக்கும். மலிவான